சீபாஷ்யம் அனுபவிக்க இனியதாக உள்ளது. எனவே இது பிற மதவாதிகளால் அசைக்க முடியாத சித்தாந்த யுக்திகளை கொண்டது. மனித உடலில் உள்ள நாடிகளுள் ஒரு நாடியை தட்டினால் இன்பம் மிகும் என்றார். அதுபோல இந்நூல் அறிஞர்களின் அறிவு நாடியை தட்டி எழுப்பி உபனிஷத்துகளின் நுண்ணிய கருத்துக்களை மலரச் செய்து இன்பத்தை பெருக்குகிறது. இத்துணை பெருமைகளை உடையன சீபாஷ்ய ஸ்ரீசூக்திகள் என்கிறார் சுவாமி தேசிகன். 51. விகல்பாட்டோபேன ஸ்ருதிபதம் அசேஷம் விகடயன் எதிர்ச்சா நிர்தீட்டே யதி நிருபதி சப்தே விரமதி விதண்டா அகங்குர்வத் பிரதிகதக வேதண்ட புருதனா வியாத வியாபார யதிமதன சம்ரம்ப கலகா. ராமானுஜரின் மதம் வேதாதி பிரமாணங்களுக்கு எதிராயிருந்த போதிலும் இதர யுக்திகளால் கண்டிக்கப்படலாம் எனில் அதுவும் முடியாது என்கிறார். அத்வைதிகள் தர்க்க யுக்திகளை கொண்டு ஜீவ வேதத்தையும் ஜீவ பிரம்ம வேதத்தையும் பல்வகை குணங்களோடு கூடியது பிரம்மம் என்பதையும் இப்படியா அப்படியா என்று விகல்பம் செய்து கண்டிக்கிறார்கள். ஜகது மிச்சை பொய் என்றும் பிரம்மம் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, அது சத்து அசத்து விலட்சணமானது, தத்துவம் அசி என்னுமிடத்தில் தது தொம் எனும் இரண்டு சொற்களும் குணங்களோடு கூடிய பொருளை சொல்லாது, ஒரே வேற்றுமையில் இருப்பதால் வெறும் சொரூபத்தை அதிஷ்டானத்தை தான் சொல்லும் என்றும் பிரமாணமில்லாத கேவல யுக்திகளை கொண்டே நிலைநாட்டுகிறார்கள். இந்த யுக்திகள் அனைத்தும் நீங்கள் விரும்பியதை சாதிக்காது நிலைநாட்டா, மாறாக யானையை தன் தலையில் மண்ணை அள்ளிக்கொட்டி கொள்ளுவது போல் உங்களுக்கே எதிரானவை என்றும் பௌத்தர்களைப் போலன்றி நீங்கள் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டவர்கள் நாஸ்திகர்கள் என்று வேதம் சொன்ன பரபிரம்மத்தை ஒப்புக்கொண்டு வேதமே சொல்லுகிற பிரம்ம குணங்களையும் பிரம்மத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட சேதனாச்சேதனங்களையும் இல்லை என்று வரட்டவாதம் செய்வது தர்மிகிராக பிரமாண விரோதம். அதாவது ஒன்றை பிரமாணமாக ஏற்று அதனால் அறியப்படுபவர்களது சிலவற்றை ஏற்பதும் சிலவற்றை ஏற்காமல் மறுப்பதும் நேர்மை என்று சிம்மநாதம் செய்தார் ராமானுஜர். பல்வேறு மதவாதங்களை எல்லாம் வேத பிரமாணத்தோடு கூடிய வலிமையுள்ள தகர்க்க முடியாத யுக்திகளால் தகர்த்தார். காட்டில் உள்ள யானைகள் மதம் பிடித்து அருகில் உள்ள கிராமங்களில் புகுந்து பயிர்களையும் மரங்களையும் அழித்து மக்களையும் துன்புறுத்தும். இதை அறிந்த நாடாளும் அரசன் உடனே வந்து வில்லில் நாணை ஏற்றி நாணை விரலால் தெரித்த மாத்திரத்திலும் எழும் தங்கார ஒலியை கேட்டதும் யானைகள் பயந்து ஓடி காட்டினுள் மறையுமா. அதே போன்று உடையவர் வித்வான்கள் சதஸில் மேடையில் அமர்ந்து வாதம் புரிய தொடங்கியதும் பிற மதவாதிகள் ஒவ்வொருவராக மறைய தொடங்குவாராம். மாரீசனை தேடிய ராவணன் வந்து உன்மான் வேடம் தரித்து ராமனின் ஆசிரமத்தின் அருகே செல் என்று சொன்ன போதும் தஸ்ய ராமகதாம் ஸ்ருத்வா மாரீசஸ்ய மகாத்மனா சுஷ்கம் சமபவத்ரம் பரித்ரஸ்தோபூவஹா. ராமன் என்று ராவணன் சொன்னதும் மாரீசன் முகம் சுருங்கி வாய் உலர்ந்து அஞ்சி பேச முடியாமல் நடுங்கினானாம். அதே போன்று ராமானுஜர் என்று திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அக்காலத்தில் பிற மதவாதிகள் நடுங்கி வாத கோலாகங்களை விடுத்து வாய் மூடி அடக்கி விடுவான். ஆக பிறர் கூறும் எந்த யுக்திகளாலும் சீபாஷ்யத்தை கண்டிக்க முடியாது. அவர்கள் கூறும் யுக்திகள் அவர்கள் கூற்றையே கண்டிக்க கூடியவை என்பார் சுவாமி தேசிகன். 52. பிரதிஷ்டாதர்க்கானாம் பிரதிபதம் ரிஜாம் தாம யஜுஷாம் பரிஷ்கார சாம்னாம் பரிபரணம் அதர்வாங்கிரசயோஹோ பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதிரசௌ தாபசகிராம் பிரசத்திம் சம்வித்தேஹே பிரதிஷது யதீசான பணிதிஹி. ஸ்ரீபாஷ்யமானது வேதங்கள் மன்வாதி ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் சாத்திக புராணங்கள் ஆகியவற்றின் மூல கருத்துக்களை தன்னகத்தே கொண்டது. சம்ஸ்கிருத வாங்மயம் முழுவதும் இதில் அடங்கி இருக்கிறது. எனவே இது எல்லா வித்யாஸ்தானங்களுக்கும் வாக்ரூபமான அதிஷ்டான தேவதையோ என்று சொல்லும்படி இருக்கிறது என்பது தூப்புல் வள்ளலின் திருவள்ளம். எனவேதான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் வெள்ளை பரிமுகனுக்கு என்ன அடைமொழிகள் கொடுத்தாரோ அவற்றையே சீபாஷ்யத்திற்கும் உரிச்சொற்களாக ஆக்கி சீபாஷ்யமாகிற வாக்தேவதையிடம்
தனக்கு அறிவு தெளிவை பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவம் தன்னை உபாசிப்பவர்களுக்கு எல்லா வித்தியகளின் ஞானத்தை எப்படி கொடுப்பானோ அதே போன்று ஸ்ரீபாஷ்யத்தை கற்றவருக்கு எல்லா அறிவும் ஏற்படும் என்கிறார். எனவே ஸ்ரீபாஷ்யம் அறிவு களஞ்சியம் என்பதை இந்த ஸ்லோகத்தினால் அறியலாம். பிரதிஷ்டா தர்க்கானாம், பிரதிவாதிகள் பலர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தம் தமது அறிவாற்றலுக்கு ஏற்ப வகை வகையான எத்தனை யுக்திகளை கூறினாலும் அவற்றின் அடிப்படையே தகர்க்கும் யுக்திகளுக்கெல்லாம் எல்லை நலமாக விளங்குவது ஸ்ரீபாஷ்யம். இதன் யுக்திகளை பெற மறுக்க முடியாதோ எனில் மறுக்க முடியாது. ஏன், இதில் தாந்தோந்திகளான யுக்திகள் கிடையாது. எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே வேத சாஸ்திர அவிரோதினா என்றபடி இதில் உள்ள யுக்திகள் எல்லாம் வேத பிரமாணங்களுக்கோ சாஸ்திரங்களுக்கோ விரோதம் இல்லாதவையாம். பிரதிபதம் ரிஜாம், முதல் வேதமான ரிக்வேதத்தில் தத்துவங்களை பற்றி எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறதோ அதற்கு சிறிதும் மாற்றமின்றி இங்கும் பேசப்படுகிறது. கையாளப்படும் சொற்கள் தான் மாறுபட்டு இருக்குமே ஒழிய பொருளில் சிறிதும் மாற்றமில்லை. தாம யஜுஷாம், எஜுர்வேதத்தில் கூறப்படுபவை அனைத்தையும் ஸ்ரீபாஷ்யம் மிக தெளிவாக விளக்குகிறது. எனவே எஜுர்வேதத்திற்கு தங்குமுடைய இடமாய் திகழ்கிறது. பரிஷ்கார சாம்னாம், சாமவேதம் வேதானாம் சாமவேதோஸ்மி என்று கண்ணனால் வேதங்களுள் சாமவேதமாக இருக்கிறேன் என்று சிறப்பித்து கூறப்பட்டதாகும். அதன் கருத்துக்களை நம்போன்றோர் நன்கு உணரும்படி தேவையான இடங்களில் எடுத்து கூறி சாமவேதத்திற்கு பெருமை சேர்க்கிறது. பரிபணம் அதர்வாங்கிரசயோகோ, அதர்வண வேதத்திற்கு மூலதனம் போன்றதாய் அதன் சாரமான கருத்துக்களை எல்லாம் விரிவாக எடுத்துரைக்கிறது. பிரதீபஸ்தத்வானாம், மொத்தமாக தத்துவங்கள் 26 ஆகும். இதை சுருக்கமாக சித்து அஜித்து ஈஸ்வரன் என்று கூறுவர். இதில் சித்து என்பது ஞானத்தையுடைய ஜீவனை சொல்லுகிறது, அஜித்து என்பது பிரகிருதி, இது ஜடம் அறிவற்றது. ஈஸ்வரன் இவ்விரண்டையும் ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவன். இம்மூன்று தத்துவங்களின் சொரூப சுவாவங்களை விளக்கி காட்டுகிறது இது. பிரகிருதி 24 வயதாக மாறுதலை பெறுகிறது. பிற நூல்கள் வேதவிருத்தமாக இருப்பதால் இத்தத்துவ பிரிவுகளை நன்கு எடுத்து காட்டாது காட்டாது. ஸ்ரீபாஷ்யமோ வேதங்களை பற்றி பின்பற்றி தத்துவங்களை விரித்து கூறுவதால் விளக்கு போன்றதாகும். பிரதிகிருதி ரசோ தாபசகிராம், தாபசர்கள் மகரிஷிகள் பராசரர், வியாசர், சுகர், வால்மீகி போன்றவர்களுடைய நூல்களான விஷ்ணு புராணம், பிரம்மசூத்திரம், கீதை, மகாபாரதம், பாகவதம், ராமாயணம் முதலிய நூல்களையே ஆதார நூல்களாக பிரமாண நூல்களாக கொண்டு விசிஷ்டாத்வயத்தை நிலைநாட்டுகிறது ஸ்ரீபாஷ்யம். எனவே இது மகர்ஷிகளின் நூல்களுக்கு பிரதிபிம்பமோ என்னும்படி விளங்குகிறது. பிரசத்தியம் சம்வித்தேகே பிரதிஷது யதீசான பணிதிகி, இவ்வாறு வேதமார்க்க பிரதிஷ்டாபக ஆச்சாரியராயும் சத் சம்பிரதாய பிரவர்த்தகருமான யஜராஜரின் ஸ்ரீசூக்தியான ஸ்ரீபாஷ்யமானது அனைவருக்கும் தெளிவான தத்துவ ஞானத்தை அளிக்கட்டும் என நம்மை அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகம். 53 ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிஹரண பங்கேருகயுகே நிபத்ரந்தி ஐகாந்தியம் கிமபி யதிபூபிருத்பணிதய சுனாசீரஸ்கந்த துருகிண ஹரஹேரம்ப குதபுகு பிரவேசாதி சுத்ர பிரணதி பரிகார பிரதிபுவஹா. சுவாமி தேசிகன் கீழ் ஸ்லோகத்தில் தனக்கு எம்பெருமானை பற்றிய தெளிவான அறிவு வேண்டும் என பிரார்த்தித்தார். அது கிடைத்து விட்டது. அதன் பயனாய் எப்பொழுதும் பரமே காந்தியா இருக்கும் நிலை தனக்கு கிடைத்ததை வெளியிடுகிறார். இங்கு தனக்கு சிவன் நாராயணனுடைய திருவடிகளில் மிகுந்த பிரீதியும் அவைகளே நமக்கு சம்சாரத்திற்கு காரணமான எல்லா பாவங்களையும் போக்கி பிரம்மானந்தத்தை கொடுக்க வல்லவை என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உண்டாயிற்று என்கிறார். எம்பெருமானுடைய திருவடிகள் அகாவத்தியங்கள், எவ்வித தோஷங்களும் இல்லாதவை. பிற தேவதைகளின் அடியை தொழுதால் அது இவ்வுலகில் கிடைக்கக்கூடிய புத்திர மித்திர பத்தினிகளையும் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான நிலம் வீடு செல்வம் ஆகியவற்றை மட்டும் கொடுக்கும். அழியாத பேரின்பச் செல்வத்தை கொடுக்காது. ஏன், அத்தேவதைகள் அல்பமான ஞானத்தையும் சக்தியையும் உடையவை, எனவே தோஷமுடையவை. எம்பெருமானோ அகாவத்தியம், எந்த விதமான தோஷங்களும் குறைபாடுகளும் இல்லாதவன். மேலும் அவன் சர்வஜன், சர்வசக்தன், பரம காருணிகன், அனைத்தையும் அறிபவன், எதையும் செய்ய வல்லவன், நம்பால் மிக்க கருணை உடையவன். இதே போன்றவை இவன் திருவடிகளும். எனவே இவை நமக்கு குறைவில்லாத அறிவையும்
அழியாத பலத்தையும் இதற்கு காரணமான சர்வபாப நிவர்த்தியையும் அளிக்கக்கூடியவை. திருவடிகள் அழகாயும் குற்றமற்றவைகளாகவும் இருந்தால் போதுமா? போதாது. நமது மனம் அவற்றில் ஈடுபாடு கொள்ள வேண்டுமே எனில் ஆம் ஸ்ருத்யே ஒரு தடவை பார்த்தால் போதும், நம் மனதை கவர்ந்து விடும். ஹரிச்சரண பங்க சரோருகயுகே. ஹரிஹி என்பது நல்ல கருத்துக்களை கொண்ட திருநாமம். தன்னை அண்டி வரும் பக்தர்களின் பாவங்களை போக்குகிறான், பக்தர்களின் மனதை கவர்கிறான். அவனுடைய திருவடிகளும் அப்படித்தானே இருக்கும். அது மட்டுமா, ஹரியோ கரு நிறத்தவன், திருவடிகளோ அந்தளவுந்த செந்தாமரை மலர்களை ஒத்தவை, தாமரை மலர் போன்றவை, கவர்ச்சியும் அழகும் மென்மையும் தன்மையும் கொண்டவை, நம் மனதிற்கு உகந்தவை. இத்தகு திருவடிகளிடம் யஜராஜரின் ஸ்ரீசூக்திகள் நமக்கு ஐகாந்தியத்தை உண்டு பண்ணுகின்றன. எனவேதான் ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபம் பண்ணியவர்களே பரமேகாந்தி என்கிறோம். ஏகாந்தி என்றால் நாராயணனே பரதத்துவம், அவனே ஜெகத்காரணம், தேவாதிராஜன் அவனே, மோட்சத்தை அளிக்க வல்லவன் என்கிற ஒரே நிச்சயத்தை உறுதியான எண்ணத்தை உடையவன். இந்த ஏகாந்திகள் தேவதாந்தரங்களை ஆராதிப்பதோ வணங்குவதோ விரும்பிய பலனை வேண்டுவதோ செய்ய மாட்டார்கள். இவர்களை புறந்தொழா மாந்தர்கள் என்றும் சொல்லுவார். சத்வம் பிரகரவாமாவா மை வஜ்ரம் புரந்தர நாகம் உத்ஸ்ருஜ்ய கோவிந்தம் அந்யம் ஆராதயாமி போஹோ. இந்திரனே, நீ என்னை போரில் வஜ்ராஜ்யத்தினால் அடிப்பதானால் அடி, அடிக்காவிட்டால் போ. நான் கோவிந்தனான விஷ்ணுவை தவிர வேறு தேவதையை வணங்கி ஆராதிக்க மாட்டேன் என்று கூறி தேவதாந்திரமான இந்திரனை ஆராதிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டான். இங்கு இந்திரனின் வஜ்ராஜ்யத்தினால் அடிபட்டு இறந்தாலும் பரவாயில்லை, வேறு தேவதையை பூஜிக்க மாட்டேன் என்ற உறுதிதான் ஐகாந்தியம் என்கிறது. பரமேகாந்திகளே, தேவதாந்தரங்கள் எங்களை வணங்கி பூஜிக்காத போனால் உங்களை அடித்து கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினால், அதாவது இந்திரன், முருகன், பிரமன், சிவன், விநாயகன், அக்னிதேவன், சூரியன் ஆகிய சுத்ர தேவதைகள் பரமேகாந்திகளை பயமுறுத்தினால் உடையவர் ஸ்ரீசூக்திகள் பிணையாக ஜாமீன்தாரர்களாக இருந்து காப்பாற்றுமாம். இனி உடையவரின் ஸ்ரீபாஷ்யத்தில் ஐகாந்தியம் எங்கு பேசப்படுகிறது என்பதை கவனிப்பான். 3:3:19 லிங்கபூயஸ்துவாதிகரணத்தில் பிரம்ம வித்யைகள் எல்லாவற்றிலும் நாராயணனே உபாசிக்கத்தக்கவன். அதாவது நாராயணனிடத்தில் தான் பக்தி செய்ய வேண்டுமே ஒழிய மற்ற தேவர்களிடத்தில் பக்தி செய்வது கூடாது. சப்ரம்மா சசிவா சுரேந்திரா சோட்சரா பரமஹா ஸ்வராட். பிரமன், சிவன், இந்திரன் முதலிய சப்தங்களால் பரமாத்மாவே சொல்லப்படுகிறான். எனவே பரமாத்மாவை உபாசியன் என்றும். 2:1:1 ஸ்மிருத்தியதிகரணத்தில் பூர்வகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அனைத்தும் பரமுருகனான நாராயணனையே ஆராதிப்பதாகும் என்றும், அதற்கு ஆதாரமாக ஏபி அந்நியதேவதா பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கவுந்தேய எஜந்தி அவிதிபூர்வகம் அகம்மி சர்வபக்தானாம் யஜ்ஞானாம் போக்தாச பிரபுரேவச்ச யஜ்ஞைஹி தொம் இஜ்ஜசே நித்யம் சர்வதேவ மயாச்சுத கவிய கவிய புக்கு ஏகஸ்துவம் பிதிருதேவ ஸ்வரூபதிருக்கு. இந்திரனிடம் பக்தி கொண்டு சத்தையோடு யாகம் செய்கிறார்கள். இவர்கள் இந்திரனை ஆராதித்தாலும் உண்மையில் பரமாத்மாவையே ஆராதிக்கிறார்கள். ஏனெனில் இந்திரன் முதலிய தேவர்கள் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எம்பெருமானே அந்தரியாமியாக இருந்து பலனை அளிக்கிறான். எனும் உபனிஷத்துக்களின் கருத்தை உணராது ஆராதிப்பவர்கள் இவர்கள். கர்மகாண்டத்தின் பொருளை மாத்திரம் அறிந்து செயல்படுபவர்கள். இந்திராதிகளிடம் பரமாத்மா அந்தரியாமியாக இருக்கிறான் என்பதை உணராமல் யாகத்தை அனுஷ்டிப்பவர்கள். ஆயினும் இவர்களின் ஆராதனம் பரமாத்மாவைத்தான் சேருகிறது. நானே எல்லா யாகங்களிலும் ஹோமம் பண்ணப்படும் ஹவிசை புஷிக்கிறேன், பலனையும் கொடுக்கிறேன் என்கிறான் கண்ணன். எனவே எம்பெருமான் கர்மகாண்டத்தில் சொல்லப்படும் இந்திரன் முதலிய தேவர்களை சரீரமாக கொண்டு தான் அந்தரியாமியாக இருந்து பக்தர்கள் அளிக்கும் ஹவியத்தை ஏற்கிறான். இதே போன்று பிதிரு தேவதைகளை சரீரமாக கொண்டு சாத்தாதிகளில் அளிக்கப்படும் கவியத்தையும் பரமனே ஏற்கிறான். எனவே கர்மாக்கள் அனைத்தும் பரமுருகனின் ஆராதன ரூபங்கள். இவற்றால் ஆராதிக்கப்பட்ட எம்பெருமானே பலனை அளிக்கிறான் என்பதை உணர்ந்து ஐகமான அழியும் பலன்களை வேண்டாது கர்மாக்களை செய்பவர்களான ஏகாந்திகளுக்கு மோட்சத்தை அளிக்கிறான். இவ்வுண்மையை உணராது இந்திராதிகளே தெய்வம் என்று கர்மாக்களை செய்பவர்களுக்கு அழியக்கூடியதான இவ்வுலகிலேயே பெறக்கூடிய பலன்களை அளிக்கிறான். நிற்க ஸ்ரீபாஷ்யம் வைஸ்வானராதிகரணத்தில் 1:2:29 சாட்சாதபி அவிரோதன் ஜெய்மினிஹி என்கிற சூத்திரத்தின் பாஷ்யத்தில் வைஸ்வானரன் எனும் சொல் எல்லா ஜீவர்களையும் நடத்தி செல்லும் தலைவன் என்ற பொருளினால் பரமாத்மாவை சொல்லுகிறது. அதுபோல்
அக்னி எனும் சொல் முன்னே நடத்தி செல்பவன் அல்லது முதலில் அடையத்தக்கவன் என்ற பொருளை கொண்டு அக்னி சப்தமும் பரமாத்மாவையே கூறும். இதே போன்ற